நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், 50 இருந்து பார்த்துட்டு வரோம். நவ் வி ஆர் மூவிங் ஆன் அண்டர் செக்ஷன் 61, பார்ஷியல் எக்ஸம்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். பார்ஷியல் எக்ஸம்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ், வேளாண்மை விளை பொருளை ஜப்தி செய்வதை தவிர்க்கும்படி மாநில அரசாங்கம் கட்டளையிட முடியும். ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் வேளாண் விளை பொருட்களை ஜப்தி செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும். அப்ப மாநில அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான தன்னுடைய அரசு இதழில், அரசிதழ் என்று சொன்னால் கெசட், அரசிதழில் வெளியிடப்படும் ஒரு பொதுவாக அல்லது சிறப்பு உத்தரவு மூலமாக ஒரு நிலத்தை உரிய முறையில் பயிரிடுவதற்காகவும், கல்டிவேஷன், ஒரு தீர்ப்பு உத்தரவு மூலமாக நிலத்தை உரிய முறையில் பயிரிடுவதற்காகவும், தீர்ப்பு கடனாளியின் மற்றும் அவருடைய குடும்பத்தின் பராமரிப்பிற்காகவும், அடுத்த அறுவடை வரை, ஹார்வெஸ்ட் சீசன், நெக்ஸ்ட் சீசன் வரை அவருடைய குடும்பத்தின் இருக்கக்கூடிய நபர்கள், அடுத்த அறுவடை வகை செய்யும் பொருட்டு அவசியம் என்று மாநில அரசாங்கத்துக்கு தோன்றக்கூடிய அந்த வேளாண் விளைபொருள், அதில் ஒரு பகுதி அல்லது வேளாண்மை விளைபொருள் ஏதேனும் ஒன்றின் பகுதியை எல்லா விவசாயிகளையும் பொறுத்து, அல்லது விவசாயிகளில் எந்த வகையினரையும் பொறுத்து ஒரு தீர்ப்பானையை நிறைவேற்றும் வகையில் ஜப்தி அல்லது விற்பனைக்கு உட்படுவதில் இருந்து விலக்களிக்க முடியும். செக்ஷன் 61 பொறுத்தவரை மாநில அரசாங்கம் நினைத்தால் பை நோட்டிபிகேஷன் இன் அபிஷியல் கெசட்ல வேளாண் விளைபொருளை நீங்க ஜப்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். அல்லது ஒரு நிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய அந்த வேளாண் விளைபொருள் அடுத்த அறுவடை வரைக்கும் அந்த அறுவடை செய்யும்படி இது நியாயமானது, அவசியமானது என்று மாநில அரசுக்கு தோன்றும் பட்சத்தில் பாதி அளவுக்கோ பகுதி அளவிற்கோ அல்லது வேளாண் விளைபொருள் ஏதாவது ஒன்றின் பகுதியை எல்லா விவசாயிகளையும் பொறுத்து, விவசாயிகளில் எந்த வகையினராக இருக்கலாம், குறு விவசாயி, சிறு விவசாயி, பெரு விவசாயி, எந்த வகையாக இருந்தாலும் சரி, அவர்களால் விளைவிக்கப்பட்ட அந்த நெற்பயிர்களை ஒரு தீர்ப்பானையை நிறைவேற்றுகையில் ஜப்தி அல்லது விற்பனைக்கு உட்பட்டது கிடையாது என்று சொல்லி விலக்கு அளிக்க முடியும். இது மாநில அரசாங்கம் நினைத்தால்தான் இந்த எக்ஸம்ஷனே கொடுக்க முடியும். அப்ப மாநில அரசாங்கம் ஒரு அபிஷியல் கெசட்ல முறையாக அறிவிக்கை செய்வார்கள். இரண்டாவது, இப்போதைக்கு நம்ம விவசாயம் செய்திருக்கோம் சொன்னால் அடுத்த அறுவடை வரை நீங்கள் ஜப்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். அது எந்த கூட இருக்கலாம், அல்லது அதுல ஒரு பகுதி அளவு விவசாய விளைபொருளை நீங்க ஜப்தி பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்ல முடியும். இது மாநில அரசாங்கம் நினைத்தால் மட்டுமே நடக்கும். செக்ஷன் 61. செக்ஷன் 62, சீசர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் டுவெல்லிங் ஹவுஸ், குடியிருக்கும் வீட்டில் உள்ள சொத்துக்களை ஜப்தி செய்தல். நீங்க அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வரீங்க, இபி பெடிஷன் போட்டு வீட்டுல எந்தெந்த பொருளை ஜப்தி பண்ண முடியும். அப்ப இந்த சிபிசி பொறுத்தவரை ஒரு சொத்தினை கைப்பற்ற உத்தரவிடுகின்ற அல்லது அதிகாரம் அளிக்கின்ற நீதிமுறை கட்டளை எதையும் நிறைவேற்றுகின்றனவர் யார் குடியிருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எந்த பொருளையும் அட்டாச் பண்ண முடியும். நீங்கள் ஜப்தி செய்வதற்கு முன்பாக முதல் விஷயம், ஆப்டர் சன்செட், பிஃபோர் சன்ரைஸ், சூரியன் அஸ்தமித்த பிறகு, மறைந்த பிறகும், சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அந்த வீட்டிற்குள் நுழைந்து நீங்க ஜப்தி செய்யக்கூடாது. சுருக்கமாக சொன்னால் இரவு நேரங்கள்ல நீங்க ஜப்தி செய்யக்கூடாது. சிஆர்பிஎஸ்ல இதே விஷயத்த சொல்லியிருக்காங்க, இரவு நேரங்களில் பெண்களை கைது செய்யக்கூடாது. ஆனால் ஒரு விதிவிலக்கு, ஒரு மோஸ்ட் எமர்ஜென்ட் கேஸ் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த நேரத்துல இரவு நேரமாக இருந்தாலும் அந்த பெண்ணை கைது செய்ய முடியும். இரண்டாவது,
ஒரு குடியிருக்கு வீடு, ஒரு தீர்ப்பு கடனாளியின் அனுபவத்தில் இருக்கின்ற பொழுது அதில் நுழைவதற்கு அவர் வகை செய்ய மறுக்கும் போது அல்லது எந்த விதத்திலும் தடை செய்யும் போதும் தவிர மற்றபடி எந்த வீட்டையும் உடைத்து திறத்தல் கூடாது. செக்ஷன் 100 சிஆர்பிசி நீங்க படிச்சிருப்பீங்க. செக்ஷன் 100ல தான் சொல்றாங்க இன்கிராஸ் எக்ஸ்கிராஸ். ஒரு சேர்ச்சி இருக்குது என்று சொன்னால் ஒரு பில்டிங் ஆர் டெல்லிங் ஹவுஸ், ஒரு டென்ட் ஆர் வெசல், ஒரு ஷிப் ஏர்கிராப்ட், வாட் எவர் இட் மேபி, அதற்குள்ளாக நீங்கள் நுழைந்து சோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பில்டிங்குடைய உரிமையாளர் அல்லது அந்த பில்டிங்ல யாரு ஆக்குப்பையர் இருக்கிறாரோ, ரெண்ட்டுக்கு யார் இருக்கிறாரோ, அல்லது அந்த பில்டிங்குடைய மேனேஜர் அல்லது அந்த பில்டிங்குடைய கார்வாரி என்று சொல்லக்கூடிய வாட்ச்மேன் யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கிறது. இந்த கட்டிடத்துக்குள் நுழைந்து நாங்கள் சோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க கிட்ட காட்டும், அவங்க கிட்ட ஷோ பண்ண பிறகு அவர் அந்த வீட்டை திறந்து விடவில்லை என்று சொன்னால் அதன் பிறகுதான் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று சோதனை செய்ய முடியும். உள்ளே சென்று சோதனை செய்த பிறகு வெளியே வருவதற்கு பின்பக்க கதவை திறக்க முடியவில்லை என்று சொன்னால் பின்பக்க அந்த வீட்டினுடைய பின்பக்க கதவையும் உடைத்து விட்டு வெளியே வர முடியும். அதே விஷயத்தான் இங்க சொல்றாங்க. அந்த சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 100ல சொல்றாங்க, சிபிஸ்ல செக்ஷன் 62ல சொல்றாங்க, ஒரு வீட்டுல குடியிருக்கிறார் வீட்டினுடைய உரிமையாளர் அல்லது வந்து டெனன்ட், அவருக்கு எதிராக ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர், அந்த ஆர்டரின் அடிப்படையில் அந்த வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது எந்தவித தடையும் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டை உடைச்சு திறக்காதீங்க. தடை பண்றாரு வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்றாரு, அப்ப கதை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம். அப்ப வீட்டுக்குள்ள நுழைந்த பிறகு ஜப்தி செய்யப்படும் சொத்து எதுவும் எந்த அறையில் இருப்பதாக அந்த கோர்ட் உத்தரவை நிறைவேற்றுகின்ற அந்த அலுவலருக்கு நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கிறது. கோர்ட் ஆர்டர் படி இந்த வீட்டுல இருக்கிற இந்தந்த பொருளெல்லாம் ஜப்தி பண்ண போறாங்க, அநேகமா இந்த ரூம்லதான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார், நம்புறாரு. இததான் ஐபிசில சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 26 has reason to believe, நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் கைது செய்யலாம், சர்ச் பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம். அப்ப has reason to believe அண்டர் செக்ஷன் 26 of IPC. இங்க சிபிசில சொல்றாங்க செக்ஷன் 62 உட்பிரிவு 2 அந்த நீதிமன்ற நிறைவேற்று கட்டளையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரி ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறாரு, இந்த ரூம்ல தான் அந்த பொருளெல்லாம் இருக்கு, இங்க ஜப்தி பண்ணலாம்னு சொல்லி அவருக்கு நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில், if he is having a sufficient reason as to believe, அப்ப he has to reason to believe that some articles are to be loaded in that room. அந்த ரூமுக்குள்ளதான் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னுட்டு அந்த எக்ஸிக்யூட்டிங் ஆபீசருக்கு தெரியும் பட்சத்தில் அவர் அந்த அறையினுடைய கதவை திறந்து விடுங்கன்னு சொல்ல முடியும். வீட்டின் உரிமையாளர் திறந்த விடலை, பில்டிங் உரிமையாளர் திறந்து விடாத பட்சத்தில் அந்த ரூமுடைய கதவை உடைத்து விட்டு ஜப்தி செய்ய முடியும். மூன்றாவது, ஒரு குடியிருக்கு வீடு இருக்கு, அந்த வீட்டினுடைய ஒரு ரூம் அறை அவனுடைய குல வழக்கப்படி அவனுடைய நாட்டு வழக்கப்படி வெளியில் முகம் காட்டாத ஒரு பெண்ணின் அனுபவத்தில் இருக்கின்ற பொழுது வர்தனான்ஷன் உமன் சிபிசில அண்டர் செக்ஷன் 132 சொல்றாங்க, வெளியில முகம் காட்டாத ஒரு பெண்மணி ஏனென்று சொன்னால் அவனுடைய குல வழக்கப்படி அவனுடைய முகத்தை வெளியில் காட்டக்கூடாது, இது கஷ்டம், அந்த மதத்தினுடைய கஷ்டம். அப்ப அவங்க குல வழக்கப்படி இருக்கக்கூடிய முகம் காட்டாத ஒரு பெண்ணின் அனுபவத்தில் இருக்கின்ற பொழுது நீதிமன்ற கட்டளையை நிறைவேற்றியவர் அந்த பெண் அந்த அறையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கோர்ட்ல இருந்து நாங்க அட்டாச் பண்ண வந்திருக்கோம், நீங்க 14 உமனா இருக்கீங்க, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் தூரம் ஒதுங்கிக்க,
உனக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு அறிவிப்பை கொடுக்க வேண்டும். மற்றும் ஒதுங்கிக் கொள்வதற்கு அவருக்கு நியாயமான கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு நியாயமான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த வழியா போங்க மேடம், நீங்க இந்த ரூம்ல இருக்காதீங்க, நீங்க அந்த ரூம் போங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவிப்பு சொல்லணும். அந்த ரூம் போறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். அதன் பிறகுதான் அந்த வீட்டிற்குள் இருக்கக்கூடிய பொருளையும் அது மறைமுகமாக அகற்றப்படுவதை தடுப்பதற்கு இந்த வகை முறைகளுக்கு எல்லா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் அதே சமயம் செய்துவிட்டு அந்த அறைக்குள் அவர் நுழைந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ஜப்தி பண்ணணும். மூன்று விஷயங்கள் சொல்றாங்க. முதல் விஷயம், சூரியன் மறைந்த பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன்பு நீங்க ஜப்தி பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது, பில்டிங் குள்ள நுழையக்கூடாது, டென்ட் ஆர் வெசல் ஏர்கிராப்ட் ஆர் ஷிப் இதுக்குள்ள நுழையக்கூடாது. இரண்டாவது, வீட்டிற்குள் நுழைந்து நீங்க ஜப்தி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டின் உரிமையாளர் உங்களை தடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்க தாராளமா ஜப்தி பண்ணலாம். தடுக்கும் பட்சத்தில் வீட்டின் கதவை உடைத்து கொண்டு நீங்க உள்ள போது ஜப்தி பண்ணலாம். அப்படி ஜப்தி பண்ற அந்த அதிகாரிக்கு இந்த ரூம்ல தான் அந்த பொருளெல்லாம் அநேகமா மறைச்சு வச்சிருப்பாங்க அல்லது சேமிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைத்தால் அந்த ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ள போகும்போது நாம ஜப்தி பண்ண முடியும். மூன்றாவது, குடியிருக்கிற வீட்டுல ஒரு பர்தனான்ஷன் விமன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதுமான சந்தர்ப்பத்தை கொடுத்து மேடம் நீங்க கொஞ்சம் தூரமா ஒதுங்கி நின்னுங்க இல்ல அடுத்த ரூம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்து அவங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பிறகுதான் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பொருளை ஜப்தி பண்ண முடியும். இதுதான் செக்ஷன் 62. செக்ஷன் 63, பல நீதிமன்றங்களின் தீர்ப்பாணைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஜப்தி செய்யப்பட்ட சொத்து. Property attached in execution of decrees of several courts. பல கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. எந்த நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பும் இல்லாத ஒரு சொத்து. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிமன்றங்கள் ஒரு தீர்ப்பாணை நிறைவேற்றக்கூடிய சூழலில் எல்லா கோர்ட்டுமே ஜப்தி உத்தரவு போட்டாங்க, அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. அந்த சொத்தை பொறுத்து அந்த சொத்தினை பெற்றுக்கொள்ள அதை வைத்துக் கொள்ள வேண்டியதும் அதனை பொறுத்து தீமை கோரிக்கை எதையும் அதன் ஜப்தியை பொறுத்து ஆட்சேபனை எதையும் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நீதிமன்றம் அவங்களுடைய நிலையை பார்ப்பாங்க. எது உயர்ந்த நீதிமன்றம் பார்ப்பாங்க. ஒருவேளை டிஸ்ட்ரிக் கோர்ட் அந்த உத்தரவு போட்டிருக்கலாம், சப்கோர்ட் அந்த உத்தரவு போட்டிருக்கலாம், முன்சிபல் கோர்ட் அந்த உத்தரவு போட்டிருக்கலாம். இதுல எந்த கோர்ட், மூணு கோர்ட்டுமே ஒரு ஆளுக்கு எதிராக அட்டாச்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஒரே நேரத்துல வருது, ஒரே நேரத்துல அட்டாச் பண்ண போறாங்க. அப்ப இதுல எந்த நீதிமன்றம் படிநிலையில் உயர்ந்த நீதிமன்றமாக இருக்கிறதோ அந்த நீதிமன்றம் தான் இந்த ஜப்தியை பற்றி தீர்மானிக்கும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கோர்ட்டுகள் மூலமாக ஐகோர்ட்டு கூட ஜப்தி பண்றது போட்டிருக்கலாம். ஒரு சொத்தின் மீது அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கி இருக்காங்க. அப்போ ஒரு ஹைகோர்ட், செஷன்ஸ் கோர்ட், ஒரு சப்கோர்ட், ஒரு முனிசிபல் கோர்ட், நாலு கோர்ட்ல இருக்கு இந்த விஷயம். நாலு கோர்ட்டுமே ஆர்டர் போட்டாங்க, அட்டாச்மெண்ட் ஆர்டர். இதுல எது பெரிய கோர்ட்டோ அந்த நீதிமன்றம் தான் இந்த அட்டாச்சை பற்றி தீர்மானிப்பாங்க. சில நேரங்கள்ல ஒரு ரெண்டு மூணு சப்கோர்ட்டே போட்டிருப்பாங்க. அப்ப ஒரே மாதிரியான அதிகாரங்களை கொண்டிருக்கின்ற பொழுது எந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பாணையின் கீழ் சொத்தானது முதலில் ஜப்தி செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றம் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, பல நீதிமன்றங்கள் அட்டாச் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஒரே நேரத்தில். அதுல எது ஹையஸ்ட் ஃபோரம், உயர்ந்த படிநிலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றமோ அந்த நீதிமன்றம் தான் முதல்ல தீர்மானிப்பாங்க. ஒரே நேரத்தில் ஹைகோர்ட், செஷன்ஸ் கோர்ட், சப்கோர்ட், முன்சிபல் கோர்ட் போட்டிருக்காங்க. அப்ப ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. நாம இத்தனை நீதிமன்றமும் அட்டாச்மெண்ட் போட்டிருக்கோம், இதுல யார் எப்படி அட்டாச் பண்ணு சொல்லிட்டு ஹைகோர்ட் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் இல்லாத பட்சத்தில் ஒரு செஷன்ஸ் கோர்ட், அதாவது ஒரு பிடிஜே கோர்ட், ஒரு சப்கோர்ட், ஒரு முன்சிபல் கோர்ட் போட்டிருக்காங்க. அப்ப பிடிஜே தான் டிசைட் பண்ணுவார். சில நேரங்களில் ஒரே அதிகாரம் கொண்ட நீதிமன்றங்களில் இருந்து ஒரு சொத்தை ஜப்தி செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும். செங்கல்பட்டு சப்கோர்ட், திருவண்ணாமலை சப்கோர்ட்,
காஞ்சிபுரம் சப்கோர்ட் ஒரே நேரத்துல ஒரு சொத்தை அட்டாச் பண்ண உத்தரவு போட்டிருக்காங்க. அப்ப சம அதிகாரம் இருக்கு, எல்லாமே சப்கோர்ட் தான் அட்டாச்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த சப்கோர்ட்ல செங்கல்பட்டா, காஞ்சிபுரமா அல்லது திருவண்ணாமலையா, இதில் முதலில் எந்த நீதிமன்றம் ஜப்தி உத்தரவை பிறப்பித்தார்களோ, அந்த ஜப்தி செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றமாகத்தான் இருக்கணும். பல நீதிமன்றங்கள் உத்தரவு போட்டால் அதுல எது உயர்ந்த நீதிமன்றம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சம அதிகாரம் உள்ள நீதிமன்றங்கள்ல அட்டாச்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க, முதல்ல எந்த கோர்ட் அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டாங்களோ அவங்க தான் முதல் நீதிமன்றம், அவங்க தான் முழு உரிமை இருக்கு அட்டாச் பண்றதுக்கு. அந்த தீர்ப்பானைகளில் ஒன்றை நிறைவேற்றும் நீதிமன்றத்தால் எடுக்கப்படும் நடவடிக்கை எதையும் செல்லாது என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டு எல்லாம் அட்டாச் பண்ணாங்கன்னா இது செல்லாது, இந்த கோர்ட்டு கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லி யாரும் எந்த ஒரு டிஃபென்ஸும் எடுக்க முடியாது. சப்செக்ஷன் 2 பொறுத்தவரை, அதன் நோக்கங்களை பொறுத்தமட்டில், ஒரு நீதிமன்றத்தால் எடுக்கப்படும் நடவடிக்கை என்பது ஒரு தீர்ப்பானையை நிறைவேற்றும் வாயிலாக நடத்தப்படும், ஒரு விற்பனை சொத்தினை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பானை பெறுபவருக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக அந்த சொத்தை ஏலம் எடுத்திருப்பார். அவரால் செலுத்தத்தக்க விற்பனை விலையின் அளவுக்கு செட்டப் செய்ய அனுமதிக்கும் ஒரு கட்டளையை இது உள்ளடக்காது. செட்டப் என்று சொன்னால் அட்ஜஸ்ட், எதிர்கட்டு என்ற அர்த்தம். அப்ப செட்டப் பண்றாங்க, அந்த செட்டப் வந்து இதுக்கு பொருந்துமானா பொருந்தாது, அவ்வளவுதான். பல நீதிமன்றங்களை பற்றி சொல்வதுதான் செக்ஷன் 63 அண்டர் செக்ஷன் 64. ஜப்திக்கு பின்னர் தனிப்பட்ட முறையில் செய்யப்படும் சொத்தின் உரிமை மாற்றம் செல்லாது. பிரைவேட் ஏலினேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் அட்டாச்மெண்ட் டு பி வாய்ட். ஒரு ஜப்தி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஜப்தி செய்யப்பட்ட அந்த சொத்து அந்த பற்றுகைக்கு முரணாக கோர்ட் மூலமா எந்த சொத்தை ஜப்தி பண்ணாங்களோ அந்த ஜப்தி செய்யப்பட்ட சொத்தினை அதில் உள்ள பாத்தியத்தை எதையும் தனிப்பட்ட உரையும் தனிப்பட்ட முறையில் உரிமை மாற்றுதல் அல்லது ஒப்படைவு செய்தல், ஒரு கடன், ஒரு பங்கு தொகை அல்லது வேறு பணங்கள் எதையும் தீர்ப்பு கடனாளியிடம் செலுத்துதல் எதுவும் இந்த ஜப்தியின் கீழ் அமல்படுத்தத்தக்க எல்லா உரிமை கோரிக்கைகளுக்கும் எதிராக செல்லாததாகும். சொத்தை ஜப்தி பண்றாங்க, அதுல தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து உரிமை மாற்றம் பண்றீங்க அல்லது சொத்தை ஒப்படைப்பு பண்றீங்க அல்லது அந்த சொத்து மீது கடன் ஒரு பங்கு தொகை அல்லது வேறு ஏதாவது பணங்கள் இருக்கு, இதையெல்லாம் தீர்ப்பு கடனாளி யாரோ, ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் யாரோ, அந்த தீர்ப்பு கடனாளியிடம் செலுத்துதல் எதுவும் இந்த ஜப்தியின் கீழ் அமல்படுத்தத்தக்க எல்லா உரிமை கோரிக்கைகளுக்கும் எதிராக செல்லாததாகும். ஏன்னா ஜப்திக்கு பின்னாடி நீங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்யறீங்க அந்த சொத்து குறித்து ஒரு உரிமை மாற்றம் செஞ்சீங்கன்னா அது செல்லாது சார். அப்ப உரிமை மாற்றம் ஒன்றுக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது அல்லது சொத்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, ஜப்திக்கு முந்தைய பதிவுக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது, அத்தகைய தனிப்பட்ட உரிமை மாற்றம் அல்லது பற்றுகை செய்யப்பட்ட சொத்து ஒப்படைப்பு அல்லது அதன் நலனுக்கு இந்த பிரிவு பொருந்தவே பொருந்தாது. சில ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க, எப்படியா இருந்தாலும் கோர்ட் வந்து நம்ம சொத்தை ஜப்தி பண்ணிடுவாங்க, அதுக்கு முன்னாடி இதை சேல் பண்ணிடலாம் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம சூட்டு போடுறப்பவே என்ன பண்ணுவோம், ஆர்டர் 38 ரூல் 5 ஒரு பெடிஷன் போடுறோம், ஏபிஜே பெடிஷன், அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு வருவதற்கு முன்பாக பிரதிவாதியினுடைய அசையும் அசையா சொத்துக்களை அட்டாச் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட சொல்லி நாம மனு போடுறோம் கோர்ட்ல. அதை போலவே தீர்ப்பு வருவதற்கு முன்பாக இவர் வெளிநாடு தப்பித்து விடுவார், தலைமறைவாகி விடுவார், எனவே இவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆர்டர் 38 நம்ம மனு தாக்கல் பண்றோம் சிவில் கோர்ட்ல. அதே போலதான் செக்ஷன் 64 பொறுத்தவரை, ஒரு உரிமை மாற்றம் ஒன்றுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அல்லது சொத்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, ஜப்திக்கு முந்தைய பதிவுக்கு ஜப்தி பண்றோம் அதுக்கு முன்னாடி ஒரு பதிவுக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது, அத்தகைய தனிப்பட்ட உரிமை மாற்றம் அல்லது பற்றுகை செய்யப்பட்ட சொத்து ஒப்படைப்பு அல்லது அதன் நலனுக்கு இந்த பிரிவு பொருந்துமா என்று சொன்னால் பொருந்தவே பொருந்தாது. இது 1/7/2002 முதல் நடைமுறைக்கு வருது. இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்த மட்டில், ஒரு ஜப்தியின் கீழ் அமல்படுத்தத்தக்க உரிமை கோரிக்கைகள் உடைமைகளின் விகிதாச்சார
பங்கீட்டுக்கான உரிமை கோரிக்கைகளையும் உள்ளடக்குது. யார் யார் உரிமை சொல்றாங்களோ, எனக்கு இந்த சொத்துல உரிமை இருக்குங்க, நீங்க ஒரே வழி எல்லாத்தையும் அட்டாச் பண்ண நாங்க என்ன பண்றது? அப்ப சிஆர்பிசில அதான் சொல்றாங்க, 82 to 86 வரை அட்டாச்மெண்ட் பண்றீங்க நீங்க. Proclaimed offender னு சொல்லி டிக்ளேர் பண்றீங்க, அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று சொல்லி அவருடைய சொத்தை நீங்க ஜப்தி பண்றீங்கன்னு சொன்னால், ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு, அதுல அண்ணன் தப்பு பண்ணிருப்பாரு, கோர்ட் மூலமா இவரு Proclaimed offender னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்பாங்க, 30 நாள் அவர் கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகணும், ஆஜராகல, உடனே அவர் பேர்ல இருக்கிற அசைய சொத்தை அட்டாச் பண்றாங்க, ஒரு ஏக்கர் நிலத்தையும் அட்டாச் பண்ணிட்டாங்க. தம்பி என்ன செய்யலாம் இந்த நேரத்துல? இந்த ஒரு ஏக்கர் நிலத்துல ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு, எங்க அண்ணனுக்கும் 50 சென்ட் உண்டு, எனக்கும் 50 சென்ட் நிலம் உண்டு, என்னுடைய பங்கிற்கு உள்ள அந்த 50 சென்ட் சேர்த்து நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க, அந்த 50 சென்ட் நிலத்தை மட்டும் நீங்க அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டர்ல இருந்து நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய முடியுமா என்று சொன்னால் தாராளமா முடியும். அப்படி ஒரு உத்தரவு இவர் மனு போடுறாரு, கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அதை எடுத்து ரிவிஷன் போகலாம். அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்றாங்க, செக்ஷன் 64 CCPCல சொல்றாங்க, இந்த பிரிவினுடைய நோக்கங்களை பொறுத்தவரை ஒரு ஜப்தின் கீழ் அமல்படுத்தக்கூடிய ஒரு உரிமை கோரிக்கைகள், உடைமைகளின் விகிதாச்சார பங்கீட்டுக்கான உரிமை, அந்த கோரிக்கைகளையும் இது உள்ளடக்கும். இங்கே ஒரு இந்து கூட்டு குடும்பத்துல இருக்காரு, அவரு பணம் கடன் வாங்கியிருப்பாரு, மணி சூட்டு போட்டுருவாரு, பணத்தையும் அசலே திருப்பி தந்திருக்க மாட்டாரு. உடனே பிளைன்டிஃப் சூட்டு போடுறாங்க, மணி சூட்டு போட்டு அட்டாச்மெண்ட் கொண்டு வர்றாரு. அந்த இந்து கூட்டு குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க, 1 ஏக்கர் நிலத்தை அட்டாச் பண்றாங்க. அப்ப ஜேடிக்கு 25 சென்ட் தான் ஷேர் பிரிச்சா வரும், ஆனா கோர்ட் 1 ஏக்கரையும் அட்டாச் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல மீதி 3 பாகதாரர்கள், கோபார்சனர் இருக்காங்க இல்லைங்களா, பங்காளி, அவங்க 3 பேருமே இந்த சொத்து எங்க 4 பேருக்கு சொந்தமானது, அதுல எங்க அண்ணன் தான் பணம் வாங்கிட்டு திருப்பி தரலன்னு சொல்லிட்டு அவர் பேர்ல இருக்கிற சொத்தை மட்டும் தான் அட்டாச் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கீங்க, ஆனா இந்த 1 ஏக்கரையும் நீங்க வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க. எங்க அண்ணனுக்கு பாக பிரிவினை செய்தால் 25 சென்ட் மட்டும்தான் அவருக்கு போகும், அந்த 25 சென்ட் இடத்த மட்டும்தான் நீங்க அட்டாச் பண்ண முடியும், மீதி 75 சென்ட் இடத்தை எங்க கிட்ட திருப்பி ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்ய முடியும். எனவே ஒரு சொத்து ஒன்றை விற்பனை செய்வதிலிருந்து தடுக்கிறதே தவிர மற்ற வகையில் அந்த சொத்தை ஜப்தி செய்வதற்கு எந்தவித உரிமையும் அளிப்பதில்லை. ஒரு பற்றுகைக்கான கட்டளை பிறப்பிக்கிறாங்க, அது மட்டுமே போதுமா? போதுமானது கிடையாது. அப்ப சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் அந்த ஜப்திக்கான நடைமுறையை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஜப்தி நிலுவையில் இருக்குது, அந்த சொத்தை வாங்குற அந்த சொத்தின் மீது எந்தவித பற்றுரிமையும் கொள்ள முடியாது. ஒரு ஜப்தி நிலுவையில் இருக்கிறப்ப சொத்து ஒருத்தர் வாங்குறாரு, சப்சிகன் பர்ச்சேசர், நீங்க டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல படிச்சிருப்பீங்க. அப்ப சப்சிகன் பர்ச்சேசர் இருக்கிறாருன்னு சொன்னா 3 டிஃபென்ஸ் தான் எடுக்க முடியும் அதால. 1, இந்த வழக்கு சொத்தின் மீது ஏற்கனவே கேஸ் இருக்குன்ற விவரம் எனக்கு தெரியாது. 2, நான் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த சொத்தை வாங்கினேன். 3, அந்த சொத்திற்குண்டான செக்ஷன் 2D நான் முடிச்சிட்டேன். செக்ஷன் 2D ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 எதை பற்றி பேசுகிறது? கன்சிடரேஷன். அப்ப லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் ஆப்ஜெக்ட், செக்ஷன் 23 இந்தியன் கான்ட்ராக்ட் அதுதான் சொல்றாங்க. கன்சிடரேஷன் எப்படி இருக்கலாம்? Fully paid or partly paid, fully promised or partly promised. Consideration may be in the form of fully paid or partly paid, fully promised or partly promised. அப்ப consideration கரெக்டா இருக்கா இல்லையா அததான் பார்க்கணும். இந்த 3 டிஃபென்ஸ் தான் சார் எடுக்க முடியும். சப்சிகன் பர்ச்சேசர் 53A ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வாங்கினேன், இந்த வழக்கு சொத்துக்கான மறுபயன் முழுமையா நான் கொடுத்துட்டேன். 3, இந்த சொத்தின் மீது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்ற விவரம் எனக்கு தெரியாது சார். இந்த 3 விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா வழக்கு சொத்தை வாங்கியிருந்தாலும் அது சட்டப்படி செல்லும். எனவே ஜப்தி நிலுவையில் இருக்கின்ற பொழுது அந்த சொத்தை வாங்கியவர் அந்த சொத்தின் மீது எந்தவித பற்றுரிமையையும் ஏற்படுத்த முடியாது.
1949 MLJ, page number 436. 1949 MLJ, page number 436. ஒரு ஜப்தி முறையாக செய்யப்படாதிருக்கின்ற பொழுது அந்த பற்றியின் போது அடமானம் வச்ச சொத்து அது செல்லா நிலையதாகி விடாது. ஜப்திய முறையா இல்லை, அந்த நேரத்துல அந்த சொத்தை கொண்டு போயிட்டு ஒருத்தர் வந்து மார்க்கேஜ் பண்றாரு, மார்க்கேஜ் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஜப்தியே வந்து முறையாக செய்யப்படாதிருக்கின்ற பொழுது அந்த நேரத்துல அந்த வழக்கு சொத்தை நம்ம வந்து மார்க்கேஜ் பண்ணா அது செல்லும். 1955 ஆந்திரா ரிட் ரிப்போர்ட் பேஜ் நம்பர் 684ல சொல்றாங்க, ஒரு சொத்துக்குரிய விற்பனை செயலீடு ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது, ஆனால் அதனுடைய பதிவு ஜப்திக்கு பிறகு அதன்படி அதன் பிறகுதான் ஜப்தி பண்றாங்க. அதன் பிறகுதான் என்ன பண்றாரு, பத்திரத்தை கொண்டு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்து பதிவு பண்றாரு. அப்ப அந்த விற்பனை செல்லுமா செல்லாதா இதான் கேள்வி. அட்டாச்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சொத்தை ஒருத்தர் என்ன பண்றாரு, வாங்குறார். ஆனா அட்டாச்மெண்ட்டுக்கு பிறகுதான் அந்த சொத்தை, அந்த சொத்து குறித்த பத்திரத்தெல்லாம் கொண்டு போயிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்றாரு. அந்த பதிவு செல்லுமா என்று சொன்னால் தாராளமா செல்லும். நாம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை படிக்கின்ற பொழுது 120 நாட்களுக்குள்ளாக பதிவு செய்ய வேண்டும். ஆனா இங்க என்ன உத்தரவு, கோர்ட் அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க, அட்டாச் பண்றாங்க. அட்டாச் பண்றதுக்கு முன்னாடியே நம்மால் என்ன பண்றாரு, அந்த சொத்தை வாங்கியிருக்கிறாரு. லாஃபுல் கன்சிடரேஷன் எல்லாம் போயிடுது, லாஃபுல் ஆப்ஜெக்ட் லாஃபுல் கன்சிடரேஷன் எல்லாமே வந்து டிரான்ஸ்பர் ஆகி போச்சு. செக்ஷன் 54ல என்ன சொல்றாங்க, சேல் மீன்ஸ் டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப். இப்ப ஆனா முறையாக அதை பதிவு செய்யாம வச்சுட்டு இருக்காரு, பணத்தை கொடுத்தாரு, சொத்தை வாங்கிட்டாரு, அனுபவிக்கிறாரு. அந்த சொத்தின் மீது தான் அட்டாச்மெண்ட் ஆர்டரே வருது கோர்ட்ல இருந்து. ஆனா அந்த பர்ச்சேசர் அதை பதிவு பண்ணாம வச்சிருக்கார். இதுக்கு இடையில கோர்ட் அட்டாச் பண்ணிட்டாங்க அந்த சொத்தை. அதன் பிறகு இந்த பர்ச்சேசர் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அதை பதிவு பண்றாரு. பதிவு பண்ண பிறகு அந்த சொத்தை சேல் பண்றாரு. அந்த சேல் செல்லுமா செல்லாதா இதான் கேள்வி. அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு முன்னாடி பணம் கொடுத்து சொத்தை வாங்கிட்டாரு, ஆனா அதை ரிஜிஸ்டர் எப்ப நடக்குது பாருங்க, கோர்ட் வந்து அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க, அதன் பிறகு ரிஜிஸ்டர் நடக்குது, ரிஜிஸ்டர் பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு அதே சொத்தை வேற ஒருத்தருக்கு சேல் பண்றாரு. இப்ப கோர்ட் போட்ட உத்தரவு என்ன ஆகும், நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட அந்த ஜப்தி உத்தரவு செயல்படுத்தவே முடியாது. AIR 1937 நாக்பூர் பேஜ் நம்பர் 143. ஒரு சொத்துக்குரிய விற்பனை செயல்டேடு முன்னதாக ஏற்பட்டது, ஆனால் அதன் பதிவு ஜப்திக்கு பின் செய்யப்பட்டது, இந்த விற்பனை இந்த பிரிவால் பாதிக்கப்படாது. சேல் பண்ணாலும் அந்த சேல் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வேலிட். AIR 1937 நாக்பூர் பேஜ் நம்பர் 143. ஒரு டெம்பரரி இன்ஜங்ஷன் இருப்பது தெரியாம ஒரு சொத்து விற்பனை செய்யிட்டாங்க, அது வாய்டா வாய்டபிளா இதான் கேள்வி. தற்காலிக உறுத்துக்கட்டல இருக்கு, ஒரு ஸ்டே ஆர்டர், டெம்பரரி ஸ்டே. அப்ப டெம்பரரி இன்ஜங்ஷன் இருக்கிறது தெரியாம ஒரு சொத்தை சேல் பண்ணிட்டாங்க, அந்த சேல் வாய்டா வாய்டபிளா? அந்த சேல் வாய்டு கிடையாது, வாய்டபிள் தவிர்த்தது. AIR 1989 ஒரிசா பேஜ் நம்பர் 148. டெம்பரரி இன்ஜெக்ஷன் இருக்கிறது தெரியாம அந்த சொத்தை வந்து வாங்கிட்டாரு, சேல் பண்ணிட்டாங்க, அந்த சேல் வாய்டபிள் தான் தவிர வாய்டு கிடையாது. வாய்டுனா செல்லாது, வாய்டபிள்னா தவிர்த்தகு நிலை. அவங்க நினைச்சா எப்ப வேண்டுமானாலும் அதை செல்லுன்னு சொல்லலாம், அல்லது இந்த விற்பனையே வேண்டான்னு சொல்லிடலாம். AIR 1989 ஒரிசா பேஜ் நம்பர் 148. ஒரு நீதிமன்றம் ஏழை கிரயம் பெற்றவர் அந்த சொத்தை பெறுவதற்காக உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆர்டர் 21 ரூல் 95 படி ஒரு இபி பெட்டிஷன் போடுறாரு. ரெண்டாவது எதிர்மானதாரர் அவருடைய தூண்டுதல் பேரில் அது தடுக்கப்படுது. எனவே அவ்வாறு தடுத்தல் என்பது, அப்ப நீதிமன்ற ஏலத்தில் கிரயம் பெற்றவர் அந்த சொத்தை வந்து பெறுவதற்காக ஆர்டர் 21 ரூல் 95 ஒரு இபி பெட்டிஷன் போடுறாங்க, ஆனா ரெண்டாவது எதிர்மனுதாரர் அவர் தூண்டுதல் பேர்ல அது தடுக்கிறாங்க. அப்ப செகண்ட் பெட்டிஷனர் அதை வந்து தடுக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் தடுக்கிறத நாம என்ன பண்ண முடியும், அகற்றுவதற்காக
ஒரு நிறைவேற்று விண்ணப்பத்தை போடுறார். அப்ப எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் ரெண்டு மனுக்களிலும் பொதுவான உத்தரவு ஒன்றை ஒரு காமன் ஆர்டர் பாஸ் பண்றாங்க. ஆர்டர் 21 ரூல் 103 படி, 98 படி, 100 படி ஒரு விசாரணை, ஒரு மேல்முறை விசாரணை போன்று நடைமுறை திறன் கொண்டது என்பது இல்லை. அப்ப அங்க சந்தேகமே கிடையாது. ஆர்டர் 21 ரூல் 103, ரூல் 98 அல்லது 100 படி ஒரு விசாரணை, ஒரு மேல்முறையீட்டு விசாரணையை போன்று நடைமுறை திறன் கொண்டது என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்ப எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் அதுல பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு மேல்முறையீடு செய்வதற்குரியதுதான். அப்ப நிறைவேற்ற விண்ணப்பத்துல ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா அதை எடுத்து நீங்க அப்பீல் போக முடியுமா? அந்த மேல்முறையீடு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அங்கதான் போட முடியுமே தவிர வேற எந்த கோர்ட்லயும் போட முடியாது. பிடிஜே கோர்ட்ல தான், நீங்க பிடிஜே கோர்ட்ல தான் போட முடியும். அப்ப பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட் ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் நீங்க போடுறீங்க இபி கோர்ட்ல, அது எதற்காக? தடையை அகற்றுவதற்காக. செக்ஷன் 64ல நீங்க ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, அதை போலவே ஆர்டர் 21 ரூல் 98ல ஒரு பெட்டிஷன் போடுறீங்க. அந்த பெட்டிஷனை சரிவர பார்வை, சரிவர அதை பரிசீலனை செய்ய வேண்டும். சரிவர பரிசீலனை பண்ணாம ஆர்டர் 21 ரூல் 98ல ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, சரிவர பரிசீலனை பண்ணலன்னு சொன்னா அது நீதிக்கு புறம்பானதாக இருக்கும். அண்டர் செக்ஷன் 65 பர்ச்சேசர்ஸ் டைட்டில், இங்கதான் சேல் நடக்குது. சிபிசில அண்டர் செக்ஷன் 65, நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 54ல நீங்க படிச்சிருப்பீங்க சேல்னா என்ன. சேல் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்காக ஒரு அசையா சொத்து விற்கப்படுகிறது. அந்த விற்பனையானது முழுமை அடைந்திருந்தால் அந்த சொத்து விற்கப்படுகிற நேரத்திலிருந்து வாங்குபவரிடம் இருப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செக்ஷன் 2D சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். யார் விற்கிறாங்களோ அந்த விற்பனையாளருக்கு வாங்குபவர் மறுபயனை கொடுத்து விட்டால் அந்த விற்பனை முற்று பெறுகிறது, சேல் கம்ப்ளீட் ஆகுது. அந்த நேரத்திலிருந்து பர்ச்சேசர்கிட்ட தான் அந்த சொத்து இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த செக்ஷன் 65. ஒரு தீர்ப்பாணை நிறைவேற்றத்தில் விற்பனை மூலம் பெறப்பட்ட ஒரு தொகையை விற்பனை நாளிலேயே தீர்ப்பாணை கணக்கில் சேர்த்து விட வேண்டும். அட்டாச்மெண்ட் பண்றாங்க, அட்டாச்மெண்ட் பண்ணி ஏலம் விடுறாங்க, அந்த சேல் நடக்குது. அதன் மூலம் பெறப்பட்ட அந்த தொகை அந்த விற்பனை நாளிலேயே அந்த தீர்ப்பாணை கணக்கில் சேர்த்து விட வேண்டும். நீங்க பணத்தை நீங்க வச்சுட்டு இருக்க முடியாது. கோர்ட் இந்த ஆர்டர்ல, இந்த ஓஎஸ்ல, இந்த இபில தான் இந்த அட்டாச்மெண்ட் போட்டாங்க, இந்த சேல் நடந்து இவ்வளவு ரூபாய் வந்து பிட்டர்ஸ் கட்டிருக்காங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, அந்த பணம் இருக்கிறது, அந்த பணத்தை உடனே கொண்டு போயிட்டு அதை சேர்த்து விட வேண்டும். அப்ப நீதிமன்றத்திலிருந்து ஒரு விற்பனை சான்றிதழ் சேல் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதை வாங்காம ஏலத்துல வாங்கியவனுடைய உரிமை செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சேல் சர்டிஃபிகேட் வாங்காவிட்டாலும் பரவாயில்ல, சேல்ல கலந்து பணத்தை கட்டிட்டாருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சொத்து அவருக்கு வந்துருச்சுன்னா. அண்டர் செக்ஷன் 66 வாதியின் சார்பில் வாங்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் வாங்குபவருக்கு எதிராக உரிமை வழக்கு தொடுக்க முடியாது. சூட் அகைன்ஸ்ட் பர்ச்சேசர் நாட் மெயின்டெனபிள் ஆன் கிரவுண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் பீயிங் ஆன் பிகாஃப் ஆஃப் பிளைண்டிஃப். இந்த 66 தான் ரிப்பீல் பண்ணிருக்காங்க சார். பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் இருக்கு, பினாமி தடுப்பு நடவடிக்கை சட்டம், அதன்படி இதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லா பிளைண்டும் எல்லா டிஃபெண்டும் இந்த வேலையை பார்ப்பாங்க. அவர்களுக்கு எதிராக உத்தரவு போட்ட உடனே அவரே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவரே ஏலத்துல கலந்துக்கு வச்சு அந்த சொத்தை அவரே பெற்றுக்கொள்வார். அப்ப பினாமி தானே மாற்று ஆள், தன் தரப்பு மாற்று ஆள், அவரே ஏற்பாடு பண்ணிடுவார். பினாமியை அவரே ஏற்பாடு பண்ணிடுவார். எனவே இதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. 66 ரிப்பீல். அண்டர் செக்ஷன் 67 பவர் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ் ஆஸ் டு சேல் ஆஃப் இந்தியன் சேல் ஆஃப் லேண்ட் இன் எக்ஸிகியூஷன் ஆஃப் டிக்ரீஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் மணி. பவர் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ் ஆஸ் டு சேல்ஸ் ஆஃப் லேண்ட் இன் எக்ஸிகியூஷன் ஆஃப் டிக்ரீஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் மணி. பணம் செலுத்துவதற்கான
தீர்ப்பானைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு நிலத்தை விற்பனை செய்தல் பற்றி விதிகள் செய்ய மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஒரு கோர்ட் உத்தரவு போட்டாங்க, பணத்தை செலுத்தணும். நிலத்தினுடைய பாத்தியைகள் யாருகிட்ட இருக்கு, அந்த விற்பனை செய்வதை பொறுத்து சில நிபந்தனைகளை விதித்து மாநில அரசாங்கம் கெசட்ல ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அந்த வட்டார பகுதியில இந்த விதிகள்லாம் செய்யலாம். அப்ப மாநில அரசாங்கத்தினுடைய கருத்தின் அடிப்படையில தான் யார் இந்த நிலத்தை குறித்து அதனுடைய பாத்தியைகள் யார் கண்ட்ரோல் இருக்குதோ அதன் மதிப்பை என்ன பண்ணுவாங்க, தீர்மானிப்பாங்க. கைட்லைன் வேல்யூ என்னன்னு பார்க்கணும், எந்த அளவுக்கு நியாயமானது என்று பார்க்க வேண்டும். அப்ப கைட்லைன் வேல்யூ பொறுத்தவரை அதை அசாத்தியமாக்குகிற அளவுக்கு ஒரு நிச்சயமற்றவையாக அன்அசர்டைனாக இருக்கிறது, உறுதியா சொல்ல முடியல, அதனால தீர்மானிக்கவே முடியல. இந்த நேரத்துல மாநில அரசாங்கம் என்ன செய்யலாம், அப்ப கோர்ட்டு போட்டு அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லி ஒரு சொத்துக்கு சொல்லிட்டாங்க. அந்த சொத்து அட்டாச்மெண்ட் பண்றது, அந்த அட்டாச்மெண்ட் செய்வதற்கு முன்பாக அந்த சொத்தினுடைய வேல்யூஷன் என்னன்னு பார்ப்பாங்க. கைட்லைன் வேல்யூ பார்க்கின்ற பொழுது அந்த லோக்கல் ஏரியாவுக்கு சரியா மதிப்பீடு செய்ய முடியல, அசர்டைன் பண்ணவே முடியல, டிசைட் பண்ணவே முடியல. ஆனா சொத்து அட்டாச் பண்ண சொல்லி உத்தரவு வந்து போச்சு, சேல் பண்ண சொல்லி உத்தரவு வந்து போச்சு, சேல் பண்றதுக்கு நம்ம போயிட்டோம். இந்த சொத்துடைய மதிப்பு எவ்வளவுன்னு நம்மளால வந்து சரியா வந்து கணிக்க முடியாத பொழுது மாநில அரசாங்கம் அந்த வட்டார எல்லை பகுதிகள் லோக்கல் ஏரியாவில ஒரு சென்ட் எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு கெசட்ல அவங்களே வெளியிடுப்பாங்க. அதற்கு விதிகளை ஏற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. அப்ப வட்டார பகுதி எதுவாக இருந்தாலும் சரி, லோக்கல் ஏரியா எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, எந்த தேதியில் அமலுக்கு அந்த சட்டம் வருகிறதோ, அந்த ரூல் வருகிறதோ, அந்த தேதி என்று ஒரு தீர்ப்பானை நிறைவேற்றும் வாயிலாக அந்த நிலத்தை விற்பனை செய்தல் பற்றி சிறப்பு விதிகள் எதையும் நடைமுறையில் இருந்ததுன்னா மாநில அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான அரசு இதழில் ஒரு அறிவிக்கையின் வாயிலாக அந்த விதிகள் அமலில் இருப்பதாக விளம்பரம் செய்யலாம். ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்துருது, எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, அந்த லோக்கல் ஏரியாவில ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது, ஸ்பெஷல் ரூல் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிறைவேற்றின் வாயிலாக அந்த நிலத்தை விற்பனை செய்தல் பற்றி சிறப்பு விதிகள் எவையும் அமலில் இருக்க வேண்டும். அமலில் இருக்கிறது என்று சொல்லி தெரியும் பட்சத்தில் மாநில அரசாங்கம் என்ன பண்ணலாம், அதை கெசட்லவே வெளியிட்டுடலாம். அப்ப இந்த பிரிவின்படி ஏற்றப்பட்ட ஒவ்வொரு விதியையும் அது ஏற்றப்பட்ட பிறகு அதனை மாநில சட்டப்பேரவையில் வைக்க வேண்டும். இந்தந்த ஏரியாவில் இருக்கிற சொத்துக்களை வந்து அதனுடைய கைட்லைன் வேல்யூ தெரியாம இருக்குது, சரியா எங்களால கணிக்க முடியல, எனவே இது சம்பந்தமாக நாங்க வந்து அரசு இதழில் வந்து அறிவிப்பு செய்திருக்கிறோம், அறிவிப்பு செய்தப்பட்ட பிறகு இதற்கான விதிகளை உண்டாக்கி இருக்கிறோம், இப்போதைக்கு அந்த லோக்கல் ஏரியாவில ஒரு சென்ட் நிலம் இவ்வளவு ரூபாய் போகிறது என்று சொல்லி அரசாங்க விதிகளை ஏற்றி அந்த விதிகளை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். லெஜிஸ்லேச்சர்ல நீங்க பிளேஸ் பண்ணணும், அதன் பிறகு அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி வாத பிரதிவாதிகள் நடந்து அதன் பிறகு அது செல்லும் தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும். பிரிவு 68 to 72 வரை சிபிசில இருந்த இந்த சட்ட பிரிவுகள் ரிப்பீல் ஆயிடுச்சு சார். 68, 69, 70, 71, 72 ரிப்பீல்டு. 73 நான் ஏற்கனவே கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டேன். அப்ப ப்ரொசீட்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் சேல் டு பி ரிட்டபிளி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் டிக்ரி ஹோல்டர்ஸ், நிறைவேற்றுகை விற்பனையின் அந்த விற்று முதல் தீர்ப்பானை பெற்றவர்களுடைய விகிதாச்சாரப்படி பகிர்ந்தளிக்கப்படுதல் வேண்டும். கோர்ட்லேருந்து கோர்ட் கஸ்டடியிலிருந்து ஒரு சொத்து, அந்த சொத்தை பெறப்படுவதற்கு முன்பு அதே தீர்ப்பு கடனாளிக்கு எதிராக வழங்கப்பட்ட பண செலுத்தத்திற்கான அந்த தீர்ப்பானைகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த தீர்த்தல் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. வசூலிப்பதற்கான செலவுகளை கழித்து கொண்ட பிறகு நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பில் இருந்த அந்த சொத்துக்களை எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு விகிதாச்சாரப்படி பிரித்து கொடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டு, ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம் ஒரு தீபாவளி ஃபண்டு சீட்டு, பொங்கல் ஃபண்டு சீட்டு பிடிக்கிறாங்க, சப்ஸ்கிரைபரை எல்லாம் பணம் கட்டுறாங்க, அந்த நிறுவனம் சரியாக திருப்பி செலுத்தவில்லை,
வாடிக்கையாளர்களுக்கு பணத்தையும் அதற்கான வட்டியும் அல்லது அந்த நிறுவனத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் அந்த வாடிக்கையாளர்களுக்கு சந்தாதாரர்களுக்கு திருப்பி செலுத்தப்படாத பட்சத்தில் இப்ப சிவில் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க சூட்டு ஃபைல் பண்றாங்க, நிறுவனத்துக்கு எதிராக சூட்டு வந்து டிகிரி ஆகுது, இபி பென்ஷன் போடுறாங்க. அந்த நிறுவனத்தின் பேர்ல இருக்கக்கூடிய அசையா சொத்து 1 ஏக்கர் இருக்கிறது, அதை அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பாதிக்க சுமார் 50 பேர், 40 பேர், 100 பேர், 200 பேர் இருக்காங்க. அத்தனை பேருமே இபி போடுறாங்க. சொத்து ஒரே ஒரு சொத்து தான் இருக்கு அந்த கம்பெனிக்கு. அப்ப கோர்ட் என்ன செய்யலாம், அதை வசூலிப்பதற்கான செலவு தொகைகளை கழித்து கொண்ட பிறகு நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கிற அந்த சொத்துக்களை விகிதாச்சாரப்படி, எத்தனை பேர் வந்து அட்டாச்மெண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க, அவங்களை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு சரிசமகமா பிரித்து கொடுக்க வேண்டும். சில பேர் 1 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பாங்க, சில பேர் 10,000 கட்டியிருப்பாங்க, சில பேர் 50,000 கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த விகிதாச்சார அடிப்படையில் அந்த சொத்தை பகிர்ந்து அளிக்க வேண்டும். இதுதான் அட்டாச்மெண்ட் ஆர்டர். இந்த அட்டாச்மெண்ட் ஆர்டர்ல இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அந்த சொத்தை என்ன செய்யலாம், எத்தனை பேர் கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நாம என்ன செய்ய முடியும், அவர்கள யார் யார் எவ்வளவு தொகை கட்டியிருக்கிறார்களோ அந்த நிறுவனத்துக்கு அதற்கு ஏற்றார்போல் நீதிமன்றம் அந்த நிறுவனத்தின் சொத்தை ஜப்தி செய்திருக்கும் பட்சத்தில் அதை பகிர்ந்தளிக்க வேண்டும், பிரிச்சு கொடுக்கணும். அவ்வாறு நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க, ஷேர் பண்றீங்க, அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுகின்ற பொழுது எதை ஃபாலோ பண்ண வேண்டும், அது ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு அடைமானம் அல்லது பொறுப்பினை பொறுப்பு சார்ஜ் இருக்கு, அதற்கு உட்பட்ட ஒரு சொத்து எதுவாக இருந்தாலும் சரி, அது விற்கப்படுகின்ற பொழுது அடைமானம் பெற்றவர் அல்லது வில்லங்கதாரர் அந்த விற்பனையில் கிடைக்கின்ற உபரி தொகையை பகிர்ந்து கொள்ள முடியாது. சேல் பண்றாங்க, எக்ஸஸா அதுல பணம் வருது, அந்த எக்ஸஸான அமௌண்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்க முடியாது. ஒரு மார்க்கேஜரோ சரி அல்லது ஒரு சார்ஜ் யார் பண்ணிருக்காங்களோ, பொறுப்பினை பொறுப்பு யார் செய்திருக்காங்களோ, அந்த எக்ஸஸா வர அமௌண்ட் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க முடியாது. ஒரு சொத்தை ஜப்தி பண்ணி அதை சேல் பண்ண போறாங்க, சேல் பண்றப்ப கொஞ்சம் எக்ஸஸான அமௌண்ட்டே வருது, நல்ல விற்பனைக்கு சேல் ஆயிருக்கு. மார்க்கேஜர் அவருக்கு எவ்வளவோ, அந்த மார்க்கேஜிக்கு எவ்வளவு தொகை தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு எக்ஸஸாவும் வந்திருக்கு, அதிலயும் எங்களுக்கு ஷேர் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அதே போல சார்ஜ் இருக்கிறது இந்த சொத்தின் மீது, பொறுப்பினை பொறுப்பு இருக்கிறது, அவரும் கேட்க முடியாது. அப்போ ஒரு தீர்ப்பானையை நிறைவேற்றுவதற்காக விற்கப்படுவதற்கு உள்ளாக்கத்தக்கதாக ஒரு சொத்து எதுவும் ஒரு அடமானத்திற்கோ அல்லது ஒரு பொறுப்புரிமைக்கோ உட்பட்டிருக்கின்ற பொழுது அடைமானம் பெற்றவர் அல்லது வில்லங்கதாரனுடைய சம்மதத்துடன் நீதிமன்றம் அந்த சொத்தை விற்கிறாங்க, சொத்தை சேல் பண்றாங்க. அந்த சொத்துல அந்த அடமானம் பெற்றவருக்கு அல்லது வில்லங்கதாரருக்கு எந்த அளவுக்கு பாத்தியம் இருக்கிறதோ முதல்ல விற்று அவங்களை கொடுத்துட்டு அந்த அடமானம் அல்லது அந்த பொறுப்புரிமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த சொத்து விற்கப்படுதல் வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடலாம். இந்த சொத்தை சேல் பண்றோம், முதல்ல யார் அடமானம் பெற்றாரோ அவருக்கு எவ்வளவு இருக்கோ அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க, யாருக்கு பொறுப்புரிமை இருக்கோ அவருக்கு அந்த பணத்தை கொடுத்துருங்க, அதன் பிறகு சொத்தை விடுவித்து அதை சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவே போட முடியும். ஒரு அசையா சொத்து அதன் மீது எந்த ஒரு வில்லங்கத்தையும் தீர்க்கின்றபடி அந்த விற்பனை செய்ய கட்டளை இடுகிற ஒரு தீர்ப்பானையை நிறைவேற்றுவதற்காக அந்த அசையா சொத்து விற்கப்படுகின்ற பொழுது விற்கப்பட்ட தொகையிலிருந்து முதல்ல விற்பனைக்கான செலவைகளை அதை கொடுக்கணும், சேல் பண்றது எவ்வளவு செலவாச்சோ அதை முதல்ல கொடுக்கணும். ரெண்டாவது, கோர்ட்டினுடைய தீர்ப்பு படி கொடுக்கப்பட வேண்டிய தொகை எது இருக்கோ அந்த தொகையை கொடுக்கணும். மூன்றாவது, அதன் பிறகு ஏதாவது வில்லங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது கொடுக்கப்பட வேண்டிய வட்டி அசல் அந்த தொகையை தீர்க்கணும், கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அதையும் கொடுத்து தீர்த்து விட வேண்டும். நான்காவது, அந்த தீர்ப்பு கடனாளிக்கு எதிராக ஒரு பண செலுத்தத்திற்கான தீர்ப்பானைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்தை சேல் பண்றதுக்கு முன்னாடி
அந்த தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்காக அந்த விற்பனையை உத்தரவிட்டிருக்கின்ற தீர்ப்பாணை பிறப்பித்த நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்து அவற்றுக்கு தீர்த்தல் பெற்றிட, எனக்கு வந்து என்ன பணமே வரலைங்க, எனவே மற்றவங்க எப்படி வாங்கி மற்றவங்களுக்கு நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு விகிதாச்சாரப்படி எங்களுக்கு செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்க முடியும். இந்த நாலு விஷயங்கள் தான் சார் சொல்றாங்க. ஒரு சொத்தை அட்டாச்மெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா அட்டாச்மெண்ட் பண்ணப்பட்ட பிறகு அந்த சேலுக்கான செலவு எவ்வளவு செலவாகியிருக்கோ அந்த செலவை முதல்ல கொடுத்துடணும், விற்பனைக்கான செலவுகளை கொடுத்துடணும். ரெண்டாவது, கோர்ட்டு தீர்ப்பு படி கொடுக்கப்பட வேண்டிய தொகை எவ்வளவு இருக்கோ அந்த தொகையும் கொடுத்து விட வேண்டும், செட்டில் பண்ணிடணும். மூன்றாவது, அதன் பிறகு ஏதாவது வில்லங்க வட்டியை தரணும் அசல் தரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் கொடுத்து செட்டில் பண்ணணும், தீர்த்துடணும். நான்காவது, ஒரு ஜேடிக்கு எதிராக ஒரு பணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இருக்கு. தீர்ப்பு கடனாளி இவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கோர்ட் உத்தரவு இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்து விற்கப்படுவதற்கு முன்பு அந்த தீர்ப்பாணைகளை நிறைவேற்றுவதற்காக சொத்து சேல் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோர்ட் ஆர்டருக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. அத்தகைய விற்பனையை உத்தரவிட்டு இருக்கின்ற தீர்ப்பாணை பிறப்பித்த நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் செய்து அதற்கு தீர்த்தல் பெற்றிடாதவர்களாகவும் அப்ப தீர்ப்பாணை பெற்றவர்களிடையே விகிதாச்சாரப்படி கொடுக்க வேண்டும். இந்த நாலு விஷயத்தான் கையில் எடுக்கிறாங்க அட்டாச்மெண்ட் பண்ணப்பட்ட பிறகு. அப்ப இந்த பிரிவின்படி ஒரு விகிதாச்சாரப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் அல்லது எதுவும் சரி அவற்றை பெற்றுக்கொள்ள உரிமை இல்லாத ஒரு நபர் அவர்கிட்ட கொடுக்கிறாங்க. அவ்வாறு உரிமையுடைய நபர் எவரும் உடைமைகளை திரும்ப கொடுக்க அவரை கட்டாயப்படுத்துவதற்காக அந்த நபர் மீது உரிமை வழக்கு தொடுக்க முடியும்னா தாராளமா தொடுக்கலாம். சார் இந்த சொத்தை அவர் வாங்குறதுக்கே ரைட்டு கிடையாது, அவர்கிட்ட அந்த சொத்தை கொடுத்துட்டாங்க, அந்த சொத்தை எங்கிட்ட திரும்ப பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனு போட முடியும். ஏன்னா விகிதாச்சாரப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய அந்த சொத்துக்கள் அனைத்தும் அல்லது அதுல ஏதாவது ஒரு சொத்து அதை பெற்றுக்கொள்ள உரிமை உடைய உரிமை இல்லாத ஒரு நபர் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப அவர்கிட்ட இருந்து அந்த சொத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, சப்செக்ஷன் 3ல இந்த பிரிவில் உள்ள எதுவும் அரசாங்கத்தின் உரிமை எதையும் பாதிக்காது. கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அட்டாச் பண்ணிருக்காங்க, அது பாதிக்குமா? பாதிக்காது. சில நேரங்களில் நிர்வாகம் சரியில்லை கவர்மெண்ட் அட்டாச் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி சொத்தார்கள் எந்த சொத்து வேண்டுமானாலும் இருக்கலாம், உடனே கவர்மெண்ட்டுக்கு உரிமையே இல்லை இருந்தாலும் எங்க சொத்தை அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க, கவர்மெண்ட்ல இருந்து அந்த சொத்தை எங்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? முடியாது. மூன்று விஷயங்களை சொல்றாங்க சார் இங்க. ஒன்று, அந்த சொத்தை பகிர்ந்தளிப்பதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இரண்டாவது, சொத்து நீதிமன்றத்தில் டீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்ப அந்த சொத்து நீதிமன்றத்தில் இருத்தி வைத்திருக்கப்பட்டிருத்தல் வேண்டும். ஒரு டிகிரி பணம் செலுத்துவதற்கு உரியதாக இருத்தல் வேண்டும். மூன்றாவது, தீர்ப்பாணை அதே தீர்ப்புக்கு கடனாளிக்கு அதாவது பிரதிவாதிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த மூன்று விஷயம் இருக்கணும் சார். ஒரு தீர்ப்பாணை அப்பா பிள்ளை இருக்காங்க, தந்தை மகன், இவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பாணைகளை ஜாயின் பண்ணி ஒரு ஜாயின்ட் டெட்டர் அவருக்கு எதிராக பிறப்பிக்க முடியுமா என்று சொன்னால் தாராளமா முடியும். அப்பாவும் கடன் வாங்கியிருக்காரு, பிள்ளையும் கடன் வாங்கியிருக்காரு, ரெண்டு பேரும் மேல சூட்டு. டிகிரி வந்து பிளைண்டிப்புக்கு ஃபேவர் ஆகி போச்சு. அப்பா பிள்ளைய ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணலாம். அப்ப ஜாயின் டெட்டாரா? ஜாயின் டெட்டார். ரெண்டு பேருக்கு எதிராக அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட முடியுமா? சொத்தை ஜப்தி பண்ண முடியுமா? முடியும். 1940 MWN பேஜ் நம்பர் 286. அப்ப சொத்துக்களை, இந்த சொத்துக்கள் என்பது இந்த பிரிவில் பணத்தை மட்டும்தான் குறிக்கும். ஆர்டர் 21 ரூல் 89 கீழான ஒரு வைப்பு தொகை டெபாசிட் இருப்பாருங்க, அது உடைமை சொத்து பகிர்மானத்தின் கீழ் வருமானம் வரவே வராது. செக்ஷன் 73 பொறுத்தவரை அசட்ஸ் என்பது இந்த பிரிவில் பணத்தை மட்டும்தான் குறிக்கும். ஒரு பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கீங்க எப்டி, அது ஆர்டர் 21 ரூல் 89 படி பணத்தை ஒரு பிக்சட் டெபாசிட்டா பண்ணி வச்சிருக்கேங்க, அங்கேயும் பணம் தானே இருக்கிறது, எனவே அதை அட்டாச் பண்ணுங்க, அதை பிரிச்சு எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும்னா? முடியவே முடியாது. அப்ப ஆர்டர் 21 ரூல் 89 படி ஒரு பிக்சட் டெபாசிட்டுக்கு
எதிராக நீங்க வழக்கு தொடுத்து அதை பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. 1954 MWN page number 6 இந்த வழக்குல தான் சொல்றாங்க, சொத்துன்னா அது பணம் மட்டும்தான். குறிப்பா இந்த பிரிவு 73 பொறுத்தவரை பணத்துக்கான ஒரு பிரிவு தான் தவிர அசையா சொத்துக்களுக்கோ பிக்சட் டெபாசிட்டுக்கோ இது பொருந்தாது. 73 பொருந்தாது. ஒரு ஏபிஜி இருக்கிறது, அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட், தீர்ப்பாணைக்கு முன்னர் ஜப்திக்கான உத்தரவை ஒருத்தர் ஏபிஜியில ஆர்டர் வாங்கியிருக்காரு. அவருக்கு எந்தவித சிறப்பு உரிமையோ முன்னுரிமையோ எதுவுமே கிடையாது. ஏற்கனவே ஒரு ஜப்தி நிலுவையில் இருக்குது, புதுசா ஒரு ஜப்தி ஆர்டர் நீங்க வாங்கிட்டு வர முடியுமா? தேவையில்லை. அப்ப சமரசமாக நீங்க உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க ஒரு லோக் அதாலத் மூலமாக. அப்ப சமரச அடிப்படையிலான நிறைவேற்றிக்கை செய்தல் என்பது உரிமையல் விசாரணை முறை சட்டம் செக்ஷன் 74 சப்செக்ஷன் 5 கிளாஸ் 3 சப் கிளாஸ் ஏவின் படி, அதோடு மட்டுமின்றி ஆர்டர் 23 ரூல் 3 படி, பிரிவு 97 சப்செக்ஷன் 2, இது எல்லாவற்றுக்கும் பொருந்துமா என்று சொன்னால் கண்டிப்பாக பொருந்தும். சமரச அடிப்படையிலான ஒரு நிறைவேற்றுகை செய்தல் சிபிசி அண்டர் செக்ஷன் 74 சப்செக்ஷன் 5 கிளாஸ் 3 சப் கிளாஸ் ஏ, அதே போல ஆர்டர் 23 ரூல் 3, அதே போல 97 சப்செக்ஷன் 2, இது எல்லாமே பொருந்தும். இது எதற்கு? சமரசமாக அதன் அடிப்படையில் நிறைவேற்றுகை செய்கின்ற பொழுது எக்ஸிகியூஷன் பண்றாங்கன்னா அது பொருந்தும். செக்ஷன் 74 நிறைவேற்றுகைக்கு எதிர்ப்பு, ரெசிஸ்டன்ஸ் டு எக்ஸிகியூஷன். ஒரு அசைய சொத்து, அது தீர்ப்பான இருக்கு, டிகிரி ஹோல்டர் இருக்காரு, அதை வாங்கி அவர் பெற முடியாத வகையில் ஒரு தீர்ப்பு, சொத்து ஒருத்தர் வாங்கிட்டாரு, பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, ஜட்மெண்ட் அட்டார், பிரதிவாதி உடனே அதை தடுக்கிறாரு. அப்ப தீர்ப்பானை பெற்றவர் வழக்கு சொத்தை வாங்கியவரின் கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த ஜட்மெண்ட் அட்டார் தீர்ப்பு கடனாளி தடை செய்யும் நபரை 30 நாட்களுக்கு நீடிக்கலாக ஒரு கால அளவுக்கு உரிமையில் சிறையில் வைக்க முடியுமானா? தாராளமாக்க முடியும். அப்ப கோர்ட் உத்தரவிட முடியுமா? தாராளமாக உத்தரவிட முடியும். சொத்தை வாங்கினவர், தீர்ப்பானை பெற்றவர் சொத்தை வாங்கியவரிடம் விட்டுக்கொட வேண்டும் என்று உத்தரவிட முடியும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் அட்டாருக்கு எதிர்ப்பா ஒரு தீர்ப்பானை எக்ஸிகியூஷன் பண்ணிட்டாங்க, பிட்டர்ஸ் பணம் கட்டி வாங்கிட்டாங்க, வாங்கின பிறகு அந்த இடத்தை கையகப்படுத்த போறாரு, ஜேடி ஜட்ஜ்மெண்ட் அட்டார் தீர்ப்பு கடனாளி தடுக்கிறாரு என் பில்டிங்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பர்ச்சேசர் சொல்ற, கோர்ட்ல வந்து பணம் கட்டி முறையா நான் வந்து ஏலம் எடுத்துதான் சேலுக்கான எல்லா தொகையும் கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட்டேன், இத பாருங்க என் பேர்ல சொத்து வந்துருச்சு, சொத்து எனக்கு சொந்தம், நீங்க என்ன தடுக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அதையும் மீறி ஜேடி தடுக்கிறாரு. அப்ப ஜேடிக்கு என்ன பண்ணலாம்? 30 நாள் ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும். செக்ஷன் 74 இது பொருந்தும். பார்ட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய சம்மதம் இல்லாமலே ஒரு வழக்கறிஞர் சமரசம் செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. அது சில வரையறைக்கு உட்பட்டுத்தான். ஒரு பார்ட்டி சார்பா ஒரு வக்கீல் ஆஜராவறாரு கோர்ட்ல, அவர் ஒரு சமரச குறிப்பு, ஒரு காம்ப்ரமைஸ் மெமோ ஒண்ணு போடுறாரு, அதுல பார்ட்டிஸுடைய கையெழுத்து இல்லாவிட்டாலும் அது கட்டுப்படுத்தும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 74 வரை பார்த்தாச்சு. இதற்கு முன்பாக நாம் 75 93 வரை பார்த்திருக்கிறோம். இதுவரை 93 சட்டப்பிரிவுகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இதுல மிக முக்கியமானது 135 தான் ஸ்டார்ட் ஆகுது, அதையும் பார்த்திடலாம்.